குறிப்பாக நம்முடைய நிதியமைச்சர் பாரத பிரதமர் முன்னாடி நம்முடைய முதல்வர் பேசின எல்லா டேட்டாவுமே தப்பு. நம்ம எவ்வளோ நிதி வந்துச்சு, நிதி எங்கே போயிட்டுருக்கு, நம்ம கட்டிய வரியில் எவ்வளவு பணம் திரும்ப கொடுத்துருக்காங்க, அனைத்தையுமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தவறுதலாக சொல்லியிருக்கின்றார்கள். கட்டிய வரியிலிருந்து 1% தான் வந்திருக்குங்கிறாரு, ஆனால் போன வருஷம் நம்ம கொடுத்தது 9.4%. ஏண்டா தப்பு தப்பானா, நம்முடைய நிதியமைச்சர் பார்த்தீங்கன்னா எங்கே போய் பரீட்சை எழுதினாரு, ஃபெயில் ஆகிற ஒரு ஸ்டூடெண்ட். அமெரிக்காவில் போய் ஒரு பேங்க் இல்லை, 2 பேங்க்கில் பரீட்சை எழுதி 2 பேங்கையும் கவுத்திட்டு 30 ஆண்டுகள் கழித்து தமிழகத்திற்கு படையெடுத்து வந்து அவருடைய தாத்தா பேரை ஒரு நாளும் கெடுத்துக்கிட்டு இருக்கார். அவர் வாயை திறக்கும் பொழுதெல்லாம் அவருடைய தாத்தாவினுடைய மானம் கப்பலிலே பறக்கிறது என்பதை நம்முடைய நிதியமைச்சர் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழே வராது, உங்களுக்கு எதுக்கு ஆங்கிலம்? அதான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த எல்கேஜியில் ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் மம்மி மம்மி அப்படின்னு ரைம்ஸ் பாடுற மாதிரி திமுகனுடைய அமைச்சர்கள்லாம் ரைம்ஸ் பண்ணாங்க. எனக்கும் ஆங்கிலம் தெரியும், எனக்கு ஆங்கிலம் தெரியும். அதை நிச்சயமாக இத்தனை காலமாக ஒரு மொழி வேண்டாம், இதான் வேண்டுன்னு சொன்னீங்க. இப்போவாச்சும் ஏற்றுக்கிட்டு தாய்மொழியான தமிழ்மொழி நமக்கு வேண்டும், அதை எல்லோரும் படிக்கணும். அதே நேரத்தில் யாராச்சும் ஆங்கிலம் படிக்கிறாங்கன்னா தடுக்காதீங்க, ஏன்னா நீங்கள் தப்பி தவறி பேசுகிற ஆங்கிலத்தை பார்த்தா எங்களுக்கே பயமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் பேசின ஆங்கிலத்தை பார்த்து மோடிஜி பயந்து போய் தான் டெல்லிக்கு போனார்.